நிலா மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் மற்றும் சமூக தேவைகளுக்காக நிதி திரட்ட பயன்படுற ஒரு ஃப்ரீ கிரவுட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். கடந்த 10 வருஷத்துல 1000 கோடிக்கு மேல் நிதி திரட்டிருக்காங்க. நிலாப் மூலமா நீங்க எந்த கட்டணமே இல்லாம உதவி செய்யலாம், உதவியும் பெறலாம். முல்லைக்கு பதிலா இன்னொருத்தங்க புதுசா போட்டுருக்காங்க. எஸ் விஜய் டிவில இன்னொரு சீரியல் நடிக்கறாங்க. அவங்க எப்படி பண்றாங்க? எஸ், அவங்களோட நேம் காவியா. அவங்க வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த சீரியலில் அவங்க நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு முல்லை பிடிச்சிருக்கு. இவங்களை இப்போ தான் பார்க்குறோம். இனிமேல் தான் தெரியும் அவங்க எப்படி இருக்காங்க, கேரக்டர் எப்படி நல்லா இருக்காருன்னு தெரியும். நல்லா பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போ புதுசுங்கிறதுனால போக போக கண்டினியூ ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஈக்குவலாக வந்துடும். இல்லை, நல்லா நடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலாம். ஃபேஸ்லேயும் அவங்க கொஞ்சம், அதாவது அந்த கேரக்டருக்கு அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்க இன்னும் கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ஈக்குவலாக வரும். பரவாயில்ல, அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே, அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பார்க்க பிடிச்சிருக்கு. அவங்க நல்லதாங்க பண்ணுறாங்க. என்ன ஒன்று, முல்லை வாய்ஸ் அப்படியே அவங்களுக்கு இருக்கவே கொஞ்சம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. இங்கே சித்ராவோட பிளேஸில் காவியா ஆக்ட் பண்ணுறாங்க. பட் அவங்களும் சித்ரா அளவுக்கு பண்ண முடியாது. பட் அவங்களோட பார்ட்டில் அவங்க கரெக்டாக ஆக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவங்களோட இதுவே யாரும் அந்த பேஸ் யாரும் லெவல் பண்ணி வர முடியாது. ஸோ இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு கம்பல்ஷன்னால பார்க்கணும். ஆனால் எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவங்க ஹைட்டு, அந்த ஃபேஸ் கட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அதே மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்குன்னா சொல்ல முடியாது. பட் அவங்க இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. கண்டிப்பாக டிசம்பிளஸ் அப்படியே இருந்தாங்க. பட் அவங்க நடிச்சாலும் ஓகே. அதர்வைஸ் இவங்களே கூட நல்லா தான் பண்றாங்க. முல்லைக்காக தான் பாக்குறது. ஆனா அவங்க வாய்ஸ் இப்ப கூட இருக்குது இல்லையா, அதுக்காக கூட பார்க்கலாம். சரிங்களா, அவங்க இறந்து போனா கூட அவங்களோட வாய்ஸ் கூட இருக்குது இல்லையா. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் மற்ற கேரக்டர்ஸும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி சீரியல்ஸ்ல அவங்களும் ஒரு பார்ட், அவங்களுக்காகவும் பாக்குறவங்களும் இருக்காங்க. பட் அந்த ஸ்டோரி நல்லா இருக்கிறதால அந்த கேரக்டர் பதிலாக காவியா வந்ததாலையும் நிறைய பேர் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோ நாங்கள் பார்க்க மாட்டோம். இப்போ புதுசாக கேரக்டர் போட்டுக்கவே ஒரு 2 நாளாக நாங்கள் பார்த்துட்டு கிடக்கிறோம். அவ்வளோதான். அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அவங்களுடைய கரெக்டாக இருக்கும். அவங்களோட ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அப்படியே ரியலாக அந்த முல்லையோட கேரக்டராகவே வாழ்ந்துருப்பாங்க. பட் இவங்களும் ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு நடிக்கிறாங்க நல்லாவே. அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. ஸோ அவங்க சித்ராவை மிஸ் பண்ண மாதிரி யாரும் ஃபீல் பண்ணாமல் இருக்காங்க இவங்கள வச்சு, எனக்கு தெரிஞ்சு.